ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்க ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, ஆக்ட்ரஸ் த்ரிஷா அவர்கள் வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. அது என்ன ட்வீட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாக்க, ரீசன் வீடியோ ஹேஸ் கம் டு மை நோட்டீஸ் வேர் மிஸ்டர் மன்சூர் அலிகான் ஹேஸ் ஸ்போக்கன் அபவுட் மீ இன் வைல் அண்ட் டிஸ்கஸ்டிங் மேனர். ஐ ஸ்ட்ராங்லி கண்டெம் திஸ் அண்ட் ஃபைண்ட் இட்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாக்க, அப்படி நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். மன்சூர் அலிகான் வந்து என்னை பற்றி அருவறுக்கத்தக்க வகையில் பேசிய வீடியோவை நான் பார்த்தேன். பாலியல் ரீதியாகவும் மரியாதை குறைவாகவும் மற்றும் கேவலமான எண்ணத்துடன் பேசியதை வன்மையாக கண்டிக்கிறேன். என்னுடன் நடிக்க வேண்டும் என்று அவர் தொடர்ந்து ஆசைப்படலாம். இதுவரை அவருடன் சேர்ந்து நடித்ததில்லை என்பதில் நிம்மதியடைகிறேன். இனியும் சேர்ந்து நடிக்க மாட்டேன். இவரை போன்றவர்கள் மனித குலத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்துகிறார்கள் என்று சொல்லிட்டு ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு இப்படி ட்வீட் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு நம்ம அந்த வீடியோ மூலம் பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, இந்த லியோவுடைய சக்ஸஸ் மீட்டில் வந்து எல்லாருமே பேசினாங்க. இந்த படத்தினுடைய வெற்றியை பற்றி எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க, என்ஜாய் பண்ணாங்க. அந்த டைமிங்கில் ஆக்டர் மன்சூர் அலிகான் என்ன பேசினார் சொன்னாக்க, அவர் எப்போவுமே கொஞ்சம் வந்து குண்டக்க மண்டக்காக பேசுகிற ஆள் தான். எப்போவுமே வந்து பாலிட்டிக்ஸை பற்றி பேசுவார், திடீர்னு ஃபினான்சியல் பற்றி பேசுவார், சமூகத்தை பற்றி பேசுவார். அப்படி பேசுகிற வகையில் கொஞ்சம் வைரலாக போகும் அவரோட பேச்செல்லாம். அப்படி இருக்கும்போது இப்போ அந்த மேடையில் சக்ஸஸ் மீட்டில் அந்த மேடையில் எப்படி பேசுகிறார் சொன்னாக்க, நடிகை த்ரிஷா கூட வந்து எனக்கு நடிக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் கிடைக்கல, பழைய நடிகர்களோட எனக்கு நடிக்க சான்ஸ் கிடைச்சிச்சு, ஆனால் இவரு கூட வந்து நடிக்கிற சான்ஸ் கிடைக்கலங்கிற ஒரு டபுள் மீனிங்கில் பேசியிருந்தார். அப்படி சான்ஸ் கிடைச்சிருந்தனாக்க நான் செம்மையாக பண்ணியிருந்திருப்பேன்ங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் சஞ்சீவி மலையை வந்து அனுமார்த்துக்கிட்டு போன மாதிரிக்கே வந்து அப்படியே பஞ்சு போல் வந்து த்ரிஷாவை தூக்கிட்டு போயிட்டு காஷ்மீரில் வச்சுட்டு திருப்பி உடனே கொண்டு வந்துட்டாங்க, நமக்கு எந்த சான்ஸுமே கிடைக்கலன்னு சொன்னார். அந்த அவர் பேசுகிற பேச்சை பார்த்து அங்கே இருந்தவர்கள் எல்லாருமே வந்து முகம் சுளிக்கிற வகை தான் இருந்துச்சு தவிர அவர் வந்து பாராட்டுற வகையும் இல்லை. ஆனால் வந்து அவர் பேசுகிற பார்த்து நிறைய பேர் கையும் தட்டினாங்க. இது மட்டும் கிடையாது, இப்போ ஒரு யூடியூப் சேனலில் வந்து அவர் ஒரு பேட்டி கொடுக்கும்போது எப்படி சொல்லியிருந்தார் சொன்னால், இதை மிகைப்படுத்தி சொல்லியிருந்தார். நான் லியோ மீட்டிங்கில் லியோவுடைய சக்ஸஸ் மீட்டில் கூட நான் சொல்லியிருந்தேன், த்ரிஷாவை வந்து அப்படியே பஞ்சு போல் தூக்கிட்டு போயிட்டு பஞ்சு போல் தூக்கிட்டு வந்துட்டாங்க, சஞ்சீவி மலையை வந்து அனுமார் தூக்குனது போல். இப்போ நம்மளாம் வந்து எவ்வளோ படம் நடிச்சிருக்கோம், 150 படத்துக்கு மேலே வந்து 15 நிமிஷம் வெள்ளை நூல் பண்ணியிருக்கேன், குஷ்பு கூட பண்ணியிருக்கேன், ரோஜாவை கூட பண்ணியிருக்கேன், அவங்களெல்லாம் வந்து பெட் சீன்லலாம் வந்து நான் வந்து என்னென்னமோ பண்ணியிருக்கேன் இப்படிங்கிற மாதிரி ஒரு அருவருக்கத்தக்க வகையில் பேசியிருக்காரு. இது உண்மையாகவே சொல்ல போனான்னு சொன்னாக்க, ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு ஆக்ட்ரஸை பற்றி ஒரு தப்பாக சித்தரிக்கிறது, அவங்கள பற்றி தப்பாக பேசுறது பற்றின்னு சொன்னால் யாராலுமே ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அவர் வீட்லேயும் பொண்ணு இருக்குது, அவர் சொல்லியிருக்காரு எனக்கு வந்து ரெண்டு பொண்ணுங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிற வகையில். இப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து இப்போ ஒரு ஆக்ட்ரஸாக ஒரு சினிஃபீல்டில் இருக்கிறது வந்து தப்பான விஷயமா, அப்படி இருக்கிறவங்க எல்லாருமே தப்பானவங்களாங்கிற மாதிரி அவர் சித்தரிக்கிறாரு. ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, எல்லா ஃபீல்டுலையுமே லேடிஸ் இருக்கிறாங்க. இது திரைத்துறை மட்டும் கிடையாது, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டிலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு ஃப்ளைட்டோடைய பைலட் வரைக்கும் ஒரு பெரிய பெரிய போஸ்டிங்கில் வந்து லேடிஸ் இருக்காங்க. அப்படி இருக்க இந்த சூழ்நிலையில் இவர் வந்து ஒரு ஆக்ட்ரஸை வந்து தப்பாக பேசி நான் அப்படி பண்ணியிருப்பேன் இப்படி பண்ணியிருப்பேன்னு சொல்கிறது வந்து யாராலையுமே ஏற்றுக்க முடியாத விஷயம். இது சோசியல் மீடியாவில் எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. பெரிய பெரிய நடிகர்கள், அதே போல் டைரக்டர்ஸு, மியூசிக் டைரக்டர்ஸு, அதே போல் தென்னிந்திய திரைப்பட துறையுமே வந்து அவருக்கு எதிராக வந்து ஒரு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ட்விட்டை பார்த்துட்டு ஆக்ட்ரஸ் ரோஜா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க சொன்னாக்க, இது போல் ஆண்களுக்கு வந்து ஒரு தக்க தண்டனை வாங்கி கொடுக்க அதை வரைக்கும் இவங்க திருந்தவே மாட்டாங்க, அவங்களுக்கு உண்மையாகவே அவங்க மேலே வந்து லீகல் ஆக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ட்விட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கிற நடுவில் மன்சூர் அலிகான் வந்து எவ்வளோ கூலாக பதில் சொல்கிறாரு பாருங்க. ஐயா பெரியவர்களே, திடீர்னு த்ரிஷாவை நான் தப்பாக பேசிட்டேன்னு பொண்ணு பசங்க எல்லாம் வந்து கேட்குறாங்க, ஆட பாவீங்களா, என் படம் ரிலீஸ் ஆக போகுது இந்த நேரத்தில். அதே போல் ஒரு இப்போ வரப்போகிற எலெக்ஷனில் வந்து நான் ஒரு பெரிய ஒரு கட்சியில் வந்து நான் வந்து எம்எல்ஏ சீட்டில் எம்பி சீட்டில் நிற்கிற வாய்ப்பு இருக்குது, அதுக்காக இப்படிலாம் பண்ணுறாங்க, யாரும் கொம்பு செய்ய விட்ருக்காங்க. உண்மையை சொல்ல போனால் அந்த பொண்ணு ரொம்ப உயர்வான பொண்ணு தான். அனுமார் மாதிரி சஞ்சீவி அனுமார் வந்து சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போன மாதிரிக்கே தூக்கிட்டு போயிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி தான் நான் சொன்னேன். அதே போல் பழைய நடிகர்கள் போல் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது போல் இவங்க கூட நடிக்க வாய்ப்பு கிடைக்கலங்கிறதான் வந்து மிகைப்படுத்தி சொன்னேன். அதை வந்து திருச்சி சொல்லிட்டாங்க, நான் வந்து எந்த சலசலப்புக்கும் அஞ்சுற ஆள் கிடையாது, த்ரிஷா கிட்ட தப்பாக வீடியோ கட்டியிருக்காங்க, அப்போ ஐயா என் கூட நடித்தவங்கெல்லாம் எம்பி எம்எல்ஏலாம் ஆயிருக்காங்க, அதே போல் அவங்க வந்து பெரிய பெரிய தொழிலதிபர்களை வந்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகியிருக்காங்க, லியோடைய அந்த சக்ஸஸ் மீட்டில் வந்து என் பொண்ணுகிட்ட விட நீங்கள் வந்து பெரிய ஃபேனு சொல்லிட்டு நான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுருக்கேன்,
ஆனால் வந்து எப்போவுமே நான் வந்து சக நடிகர்களை வந்து ரொம்ப மதிப்பாக வந்து நடத்துகிற ஆள். சில சொம்பு தூக்கிகள் வந்து பருப்பெல்லாம் எங்கிட்ட இப்படிலாம் பண்ணி எங்க இந்த பருப்பெல்லாம் என்கிட்ட வேவாது, உலகத்தில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, போய் வேலையை பாருங்கய்யான்னு சொல்லிட்டு எவ்வளோ கூலாக பதில் சொல்லியிருக்காரு பாருங்க. ஆனால் இது வந்து நம்ம அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஒரு சோசியல் மீடியாவில், அதே போல் ஒரு பப்ளிக் மீட்டிங்கில், ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு பொண்ணுங்களை பற்றியோ ஒரு தனிநபர் தாக்குதலை பற்றியோ ஒரு கேவலமாக பேசுகிறது வந்து யாருமே ஏற்றுக்க முடியாது. இது வந்து நான் வந்து ஒரு மன்சூர் அலி மலிருக்காக மட்டும் சொல்லலை, யாராக இருக்கட்டும் அவங்களை பற்றி தனிப்பட்ட தாக்குதல் நடத்தும் போது அவங்களுடைய மன உளைச்சலுக்கு ஆர்வங்க, அவங்களோட மைண்ட் எப்படி இருக்கும், அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்கிறது நம்ம வந்து உண்மையாகவே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதனால் எப்போவுமே சோசியல் மீடியாவில் ஒரு அதே போல் மேடையில் சப்போஸ் ஒருத்தங்க மேலே ஒரு தனிப்பட்ட ஒரு தாக்குதல் நடத்தும்னா அவங்க நேராக போய் பேசுகிறனால எந்த தப்பு கிடையாது. அதே போல் ஒரு சோசியல் மீடியாவில் வந்து வைரலாக தப்பான நிகழ்ச்சியை வந்து பேசுறதுனால எதுவும் ஆபத்து கிடையாது, அவங்களுடைய மன உளைச்சலுக்கு தான் ஆவாங்க. இந்த ட்விட்டை பயன்படுத்தி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அவங்க யோக்கியமா, இவங்க யோக்கியமா, ரஜினி அப்படி இருக்கவரா, விஜய் எப்படி இருக்காரான்னு சொல்லிட்டு. உண்மையாகவே யாருடைய பர்சனலை பற்றி யாரும் சீண்ட வேண்டிய அவசியமே கிடையாது. திரைக்குள் இருப்பதெல்லாம் நிர்வாணமே சொல்லிட்டு அவங்கவுங்க வேலையை அவங்க பார்த்தாவே எல்லாமே கிளியர் ஆயிரும். நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னாக்க, ஒரு ஆக்ட்ரஸுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும்போது இப்போ பெரிய பெரிய முதல்வர்கள் இருக்காங்க, பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க, லேடிஸாக இருந்திருக்காங்க, பிரசிடென்ட் இருக்காங்க. ஆனால் நான் ஒரு வீர பெண்மணியாக எடுத்துக்கிற ஒரு அம்மையார்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, ஜெயலலிதா அவர்கள் இறந்து போன முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள். அவங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸாக இருந்து ஒரு எம்எல்ஏ ஆகி அதே போல் ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆகி அவங்களுடைய ஃபீல்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுறது எவ்வளோ எவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ பெரிய ஆளுமைக்குரிய ஒரு தலைவர் ஆகியிருப்பாங்க, அவங்க எவ்வளோ பெரிய வழிகளை சுமந்திருப்பாங்க சொல்லி நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்க முடியுது. இந்த விஷயத்தை பார்க்கும்போது எப்பவுமே பாத்தீங்கன்னு சொன்னாக்க, மிகப்பெரிய நடிகர்கள் இது போல வந்து ஒரு சினி ஃபீல்ட்ல இருக்கவங்க வந்து ஒரு நல்ல விஷயங்களை வந்து பேசும்போது ஈஸியா வந்து எல்லா பப்ளிக்கும் ரீச் ஆகும். அதனால எப்பவுமே இது மாதிரி ஒரு தப்பான தகவல்களை வந்து பரப்பாம நம்முடைய சமூகத்துக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்களை பரப்பி அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது அவங்களுடைய கடமையாக இருக்கணும். இந்த ட்விட்டை பற்றி மன்சூர் அலிகான் வெர்சஸ் த்ரிஷா பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது போல புதிய புதிய வீடுகளை உங்களுக்கு சந்திக்கல உங்களுக்கு விடைபெறும் உங்கள் தானக்கியன். தேங்க்யூ. நம்ம சேனல் நியூவாக பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.